அவே நம்மளோட இதுக்கு வந்துடலாம், ரூமுக்கு வந்துடலாம். ஸோ சீக்கிரம் வாங்க மக்களே, பார்க்கலாம் அன்ட்ரோல் ஸ்டோரி போட்டிருக்காரு. ட்ராப் அவுட் ப்ரோ, என்ன ட்ராப் அவுட் போட்டிருக்காரு பார்க்கலாம். 1810 ஏங்கப்பா, அப்போலாம் பர்முடா தீவில் இப்போ உள்ள இடங்களான மார்ஸ் எலக்ட்ரிக் ஷிப்யார்ட், அப்சர்வேட்ரி, கிளாக் டவர்னு எதுவுமே இருக்காது. இருந்ததெல்லாம் ரிம்னாம் கிராமம், ஒச்சினிக்கி கிராமம், ஹேங்கு, கிரேவ்யார்ட், இந்த இடங்கள் மட்டும்தான் இருந்துச்சு. அங்கே மட்டும்தான் மக்கள் வாழ்ந்துட்டு வந்தாங்க. ஓட்ட லைஃப் ஸ்டோரி. கிராமத்தில் வாழ்கிற மக்கள் மீன் பிடிக்கிறதையே தங்களோட வேலையாக வச்சுருந்தாங்க. அதுக்கு அவங்களுக்கு பயன்படுற படகு செய்யறதுக்கு கிராமத்துக்கு பக்கத்தில் ஒரு சின்ன காடு இருக்கும். அங்கே உள்ள மரங்களை வெட்டி தான் அந்த கிராமத்து மக்கள் படகு செய்வாங்க. அப்படி ஒரு நாள் ரிம்னம் கிராமத்தை சேர்ந்த ஆடமுங்கிற மீனவர் படகு செய்கிறதுக்காக அந்த சின்ன காட்டில் மரத்தை வெட்டிட்டு இருந்தார். அந்த காலகட்டத்தில் பர்முடா தீவில் மின்சாரம், அதாவது எலக்ட்ரிசிட்டியே இருக்காது. அதனால் ஒரு விளக்கை பக்கத்தில் வச்சுக்கிட்டு வேலை பார்த்துட்டு இருந்தார் ஆடம். அப்போ காட்டுக்குள்ளே திடீர்னு பிரகாசமாக வெளிச்சம் வந்துச்சு. என்னடா இவ்வளோ வெளிச்சமாக இருக்கே, மக்கள் எல்லாரும் நிறைய விளக்கோட வராங்களான்னு திரும்பி பார்த்தா காட்டுக்கு மேலே ஒரு தட்டு பறக்குது, அதிலிருந்து தான் வெளிச்சம். இதை பார்த்த அடுத்த நொடி ஆடம் ஓட ஆரம்பிக்கிறாரு. ஆனால் காட்டுக்குள்ளே ஆடம் எவ்வளோ தூரம் ஓடியும் அந்த தட்டு நிற்காமல் துரத்திக்கிட்டே வந்துச்சு. அப்போ ஆடம் இதுக்கு மேலே ஓட முடியாதுன்னு அப்படியே தரையில் உட்காந்துக்கிறார். அப்போ அந்த தட்டு மெதுவாக கீழே இறங்கிச்சு. அதிலிருந்து மூணு உருவம் இறங்குது. அது பார்க்குறதுக்கு மனித மிருகம் போல ஆடம். அதை பார்த்த ஆடம் நம்ம கதை முடிஞ்சதுன்னு சொல்லிட்டு என்னை விட்டுருங்கன்னு கெஞ்சி கேட்குறாங்க. அப்போ அந்த மூணு உருவத்தில் ஒன்று, நாங்கள் உங்களை அழிக்க வரல, காப்பாற்ற தான் வந்திருக்கோம்னு சொல்லுது. இருட்டிலையும் வறுமையிலையும் இருக்க உங்கள் வாழ்க்கை மாற்ற போகிறோம்னு சொல்லுது. அப்போ ஆடம், நீங்கள் எப்படி எங்களை மாதிரி பேசுகிறீங்கன்னு அதிர்ச்சி அடைகிறான். அப்போ அந்த உருவம், நாங்களும் உங்களை மாதிரி ஒரு மனுஷன் தான், ஆனால் வேறு ஒரு கிரகத்திலிருந்து வந்திருக்கோம்னு சொல்கிறேன். இதை கேட்ட ஆடம் இவங்களை நம்பலாமான்னு யோசிக்கிறப்ப ஒரு மரத்தை வெட்டி ரெண்டே நொடியில் ஒரு அருமையான படகை செஞ்சு ஆடமுக்கு காட்டுது அந்த வேற்றுகிறத வாசி. பிறகு ஆடம் அவங்கள பார்த்து, யார் யாடி என்ன ஸ்டோரி இது, அப்போலாம் பர்முடா தீவில் மொத்தமாகவே ஒரு 50 மக்கள் தான் வாழ்ந்துட்டு வந்தாங்க. அவங்களும் ஆடம் என்ன சொன்னாலும் கேட்பாங்க. மறுநாள் ஆடம் இந்த மூணு வேற்றுக்கிரகவாசியையும் ஊர் மக்களுக்கு அறிமுகப்படுத்துகிறாங்க. அப்போ ஊர் மக்கள்லாம் வேற்றுக்கிரகவாசியை பார்த்து பயப்படுறாங்க. அப்போ தான் ஆடம் இவங்க ஒன்றும் பண்ண மாட்டாங்கன்னு விஷயத்த சொல்லி மக்களுக்கு புரிய வைக்கிறாங்க. ஒரு வழியாக எல்லாரும் ஆடம் சொல்கிறத கேட்டு அமைதியாகிறாங்க. அப்போ மக்களில் ஒருத்தன், எங்களுக்கு நீங்கள் எப்படி உதவ போகிறீங்கன்னு கேட்குறான். அப்போ அந்த வேற்று கிரக வாசியில் ஒன்று, உங்களுக்கு மின்சாரம் தரப்போம், அது மட்டும் இல்லாமல் பல அதிநவீன கருவியை கொடுத்து உங்கள் வாழ்க்கையை சுலபமாக்க போகணும்னு அந்த வேற்று கிரக வாசி சொல்லுது. ஆனால் ஊர் மக்கள் இரவில் வெளிச்சம் தராங்கங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக இவங்களை ஏற்றுக்கிறாங்க. அந்த மூணு வேற்று கிரக வாசியும் சேர்ந்து பர்முடா தீவில் ஷிப்யார்ட், அதாவது துறைமுகம் கட்டி, ரிம்னாம் கிராமத்தில் மக்கள் குடிக்கிற மீனை மற்ற நாட்டுக்கு விநியோகம் பண்ணி, அவங்க கிட்ட இருந்து மின்சாரம் உருவாக்க தேவைப்படுற நிலக்கரியும் மற்ற பொருளும் வாங்கிக்கிறாங்க. அடுத்தது மார்ஸ் எலக்ட்ரிக் கட்டுறாங்க, அதாவது பவர் பிளான்ட் கட்டி மற்ற நாட்டில் வாங்கின நிலக்கரி அப்புறம் மற்ற பொருளை வச்சு மின்சாரம் உற்பத்தி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதை வச்சு பர்முடாவில் வாழ்கிற மக்களுக்கு மின்சாரத்தோட அதிநவீன கருவியும் பண்ணித்தராங்க. இதனால் இவங்களை பர்முடாவில் வாழ்கிற மக்கள் தெய்வமாக பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ அடுத்தது அப்சர்வேட்டரி. அந்த இடத்துல பர்முடா தீவுக்கு வந்த அந்த மூணு வேற்று கிரகவாசியும் அவங்க கிரகத்திலேருந்து 10 சயின்டிஸ்ட்டை வர வச்சு யாரும் நினச்சி கூட பார்க்க முடியாத டைம் மிஷினை பர்முடா தீவில் யாருக்கும் தெரியாமல் பண்ணுறாங்க. அப்படியே நாட்கள் போது ஒரு நாள் இவங்க பண்ணுற இந்த டைம் மிஷினை நம்ம ஆடம் பார்த்துக்கிறாரு. அப்போ புதுசாக வந்த 10 சயின்டிஸ்டில் ஒருத்தன் பர்முடா தீவில் வாழ்கிற மக்களுக்கு கொடுத்த அதிநவீன கருவியில் ஒரு வினோதமான ஃப்ரீக்வன்சி மூலமாக ஒரு வினோதமான சத்தத்தை கொடுக்குறான். இதை கேட்ட மக்கள் பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆகுறாங்க. பிறகு அவங்களுக்குள்ளேயே சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க.
கூடவே அந்த சயின்டிஸ்ட் அவங்க பண்ணிட்டு இருக்க டைம் மிஷினை பண்ணி முடிக்காமையே அது அந்த ஃப்ரீக்வன்சியோட லிங்க் பண்ணி அந்த 50 மக்களும் வெறித்தனமாக சண்டை போட்டு ஒரு ஒரு ஆளாக இறந்து போகிறாங்க. கடைசியாக ஒரு ஆள் மட்டும் உயிரோடு இருக்கான். டைம் மிஷினோட ஃப்ரீக்வன்சி லிங்க் ஆகுது. அந்த அதிநவீன கருவி திரும்பவும் டைம் ட்ராவல் பண்ணி 50 பேரும் சண்டை போடுற நேரத்துக்கே வந்துருக்கு. இது இப்படியே லூப் ஆகுது. 50 பேரும் சண்டை போடுறாங்க, ஒருத்தன் உயிர் குழைக்காம் டைம் ட்ராவல் ஆகுது, திரும்ப சண்டை நடக்குது. இந்த லூப் இப்போ வரைக்கும் நடக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்கள் நண்பர்களுக்கு பர்முடா தீவு இப்படி தாண்டா வருமானச்சு கண்டுபிடிச்சா எப்படி மேப் ஓப்படாதுன்னு கண்டுபிடிச்சிட்டே அப்சரேட்டில் டைம் மிஷின் இருக்காயா அப்படி உடச்சாதான் கிடைக்கும். வேற லெவல்யா, சரியான ஸ்டோரி. எப்பா இந்த ஸ்டோரி கிட்டத்தட்ட 4 பக்கம் உட்காந்து எழுதணுமே. ஓ மை காட் கைஸ், ஸ்டோரி ஓபியாக இருந்தால் உண்மையிலே சொல்லுங்கள். செம்மையான இது, வேற லெவல் எடிட்டிங்கு, எடிட்டிங்கு விசுவல் என்னெல்லாமோ பண்ணியிருக்காரியா. யார் சாமி நீ, என்ன சாமி பண்ணி வச்சுருக்க இப்படி? நம்ப முடியவில்லை, வில்லை வில்லை. அடப்பாவி மனுஷா, இப்போ ஏற்பட்ட வீடியோவுக்கு வெறும் 1K வாட்சிங் தான் போயிருக்கா. ஓ மை காட், நிறைய வீடியோ ட்ரை பண்ணியிருக்காரு, டிஃப்ரெண்ட்டாகவும் வீடியோலாம் போட்டிருக்காருயா. மாசியாணி உண்மையிலே ஃப்ரீ ஃபயர் டென்ட்டா, இன்னொரு வீடியோ கூட பார்க்கலாம் போல இருக்கேன்.